இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது பணக்காரர் தமது காணிக்கைகளை ஆலயத்தின் காணிக்கை பெட்டிகளில் போடுவதைக் கண்டார். ஒரு ஏழை விதவை இரண்டு சிறிய செப்பு நாணயங்களை அதிலே போடுகிறதையும் அவர் கண்டார். அப்பொழுது அவர், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இந்த ஏழை விதவை மற்ற எல்லோரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டார். இவர்கள் எல்லோரும் தங்கள் செல்வத்திலிருந்து காணிக்கைகளை கொடுத்தார்கள். இவளோ தனது ஏழ்மையிலிருந்து தான் வாழ்வதற்கு வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். இயேசுவுடைய சீடரில் சிலர், ஆலயம் அழகான கற்களாலும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காணிக்கைகளினாலும் எவ்வளவாய் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், நீங்கள் இங்கே காண்கிற இவையெல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் நாட்கள் வரும், அவை ஒவ்வொன்றும் கீழே தள்ளிவிடப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, எப்பொழுது இவை நிகழும், நிகழப்போகிறது என்பதற்கான அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதற்கு பதிலாக, நீங்கள் ஏமாற்றப்படாதபடி கவனமாயிருங்கள், ஏனெனில் அநேகர் நான் தான் அவர், காலம் நெருங்கிவிட்டது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு என் பெயராலே வருவார்கள், அவர்களை பின்பற்ற வேண்டாம். நீங்கள் யுத்தங்களையும் கிளர்ச்சிகளையும் கேள்விப்படும் போது பயப்பட வேண்டாம், முதலில் இவை நிகழவே வேண்டும், ஆனாலும் முடிவோ உடனடியாக வராது என்றார். பின்பு இயேசு அவர்களிடம் சொன்னதாவது, ஒரு இனம் இன்னொரு இனத்திற்கு எதிராக எழும்பும், ஒரு அரசு இன்னொரு அரசுக்கு எதிராக எழும்பும், பல இடங்களில் பெரும் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் ஆபத்தான நோய்களும் உண்டாகும், பயங்கர சம்பவங்களும் வானத்திலிருந்து பெரிய அடையாளங்களும் காணப்படும், இவை எல்லாவற்றிற்கும் முன்பாக உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களிலும் சிறைகளிலும் ஒப்படைப்பார்கள், அரசருக்கு முன்பாகவும் ஆளுநர்களுக்கு முன்பாகவும் கொண்டு செல்லப்படுவீர்கள், இவையெல்லாம் என் பெயரின் காரணமாகவே நிகழும், நீங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாயிருப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாயிருக்கும், ஆனால் உங்கள் சார்பாக எப்படி பேசலாம் என்று முன்னதாக கவலைப்படாமல் இருக்க தீர்மானித்துக் கொள்ளுங்கள், உங்கள் எதிரிகளில் எவனும் எதிர்த்து பேசவோ மறுத்து பேசவோ முடியாத அளவுக்கு வார்த்தைகளையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு அப்பொழுது கொடுப்பேன், நீங்கள் பெற்றோர்களாலும் சகோதரர்களாலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் கூட காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள், அவர்கள் உங்களில் சிலரை கொலை செய்வார்கள், என் நிமித்தம் எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள், ஆனால் உங்கள் தலையில் உள்ள ஒரு முடி கூட அழிந்து போகாது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள் ளுங்கள். எருசலேம் ராணுவ வீரரினால் முற்றுகையிடப்படுவதை நீங்கள் காணும் போது அதற்கு அழிவு நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தில் இருக்கிறவர்கள் வெளியே ஓடி போகட்டும், நாட்டு மக்கள் பட்டணத்திற்குள் போகாமல் இருக்கட்டும், ஏனெனில் எழுதப்பட்டிருப்பவை எல்லாம் நிறைவேறப் போகும் தண்டனையின் காலம் இதுவே, அந்நாட்கள் கர்ப்பவதிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் எவ்வளவு பயங்கரமானதாயிருக்கும், நாட்டிலே கொடிய துன்பம் உண்டாகும், இந்த மக்களுக்கு எதிராக கடும் கோபமும் வெளிப்படும், அவர்கள் வாளினால் வெட்டுண்டு விழுவார்கள், எல்லா இன மக்களின் நாடுகளுக்கும் கைதிகளாய் கொண்டு செல்லப்படுவார்கள், பிற இனத்தவர்களின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் பிற இனத்தவர்களால் மிதிக்கப்படும், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் ஏற்படும், பூமியிலோ ஜனங்கள் கடலின் முழக்கத்தினாலும் கொந்தளிப்பினாலும் பெரும் துன்பத்திற்கும் கலக்கத்திற்கும் உட்படுவார்கள், வானத்தின் படைகள் அசைக்கப்படுவதனால் மனிதர் உலகத்திற்கு என்ன ஏற்படுமோ என்ற பயங்கரத்தினால் மனம் சோர்ந்து போவார்கள். அவ்வேளையில் மானிட மகனாகிய நான் வல்லமையுடனும் மிகுந்த மகிமையுடனும் மேகத்தில் வருவதை மனிதர் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் உங்கள் தலைகளை நிமிர்த்தி எழுந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. இயேசு சீடர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் நோக்கி பாருங்கள், அவை துளிர் விடும் போது கோடைகாலம் நெருங்கி வந்திருக்கிறது என்று நீங்களே பார்த்து அறிந்து கொள்கிறீர்கள். அப்படியே இவையெல்லாம் நிகழ்வதை நீங்கள் காணும் போது இறையரசு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இவையெல்லாம் நடந்து முடியும் வரைக்கும் இந்த தலைமுறையினர் அழிந்து போக மாட்டார்கள், வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தையோ
ஒருபோதும் அழிந்து போக மாட்டாது. ஊதாரித்தனத்தினாலும் மதுபான வெயினாலும் வாழ்க்கைக்குரிய கவலைகளினாலும் உங்கள் இதயங்கள் பாரமடைந்து போகாதபடி நீங்கள் கவனமாயிருங்கள். அப்பொழுது அந்த நாள் ஒரு கண்ணியைப் போல எதிர்பாராத விதத்தில் உங்கள் மேல் வந்துவிடும். பூமி முழுவதிலும் வாழுகின்ற எல்லோர் மேலும் அது வரும். எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள். நடக்கவிருக்கின்ற எல்லாவற்றிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்காக மன்றாடுங்கள். மானிட மகனாகிய எனக்கு முன்பாக உங்களால் நிற்கக்கூடிய வல்லமை இருக்கவும் மன்றாடுங்கள் என்றார். இயேசு ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் போதித்துக் கொண்டிருந்தார். அதன் பின் இரவு நேரத்தை கழிப்பதற்காக ஒலிவமலை எனப்பட்ட குன்றுக்கு போய் தங்கி வந்தார். எல்லா மக்களும் அதிகாலையிலேயே எழுந்து அவர் சொல்வதை கேட்பதற்கு அவரிடம் ஆலயத்திற்கு வந்தார்கள்.